வணக்கம் சினி டைம்ஸ். காலம் மாறினாலும் மக்கள் இன்னமும் பழம்பெரும் நடிகர்களை ஞாபகம் வச்சு அவங்களோட ரசிகர்களாகவே இருக்காங்க. சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் தொடங்கி நாகேஷ் நம்பியார் அப்படின்னு பல நடிகர்களை பற்றியும் மக்கள் இப்போவும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் நல்ல நல்ல கதாபாத்திரங்களில் நடித்து பிரபலமானவர் தான் முத்துராமன். 1960 முதல் 1970 வரை முன்னணி நடிகராக இருந்திருக்கிறாரு முத்துராமன். நடிகர் எஸ்பி சக்கரநாமம் நடத்தி வந்த சேவா ஸ்டேஜ் நாடகங்களில் நடிக்க ஆரம்பித்த இவர் பஞ்சவர்ண கிளி, வானம்பாடி, மேஜர் சந்திரகாந்த், போலீஸ்காரன் மகள், காதலிக்க நேரமில்லை, மயங்குகிறாள் ஒரு மாது, காலங்களில் அவள் வசந்தம், அன்பு தங்கை, சர்வசுந்தரம், சூரியகாந்தி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காரு. இவருடைய கடைசி படம் ரஜினிகாந்த் ரெட்டை வேடத்தில் நடித்த போக்கிரி ராஜா. இதில் வில்லன் கேரக்டரில் முத்துராமன் நடிச்சிருக்காரு. இந்த நிலையில் ஒரு வெளிப்புற படப்பிடிப்பிற்காக ஊட்டி போனப்போ முத்துராமன் மாரடைப்பால் காலமானார். அந்த சமயமே இவரோட மகனான கார்த்திக் கதாநாயகனாக பாரதி ராஜாவின் புகழ்பெற்ற அலைகள் ஓய்வுதிலை திரைப்படத்தில் கதாநாயகனாக அறிமுகம் ஆயிருந்தார். நடிகர் கார்த்தி தான் சினிமா நடிகரோட மகன் அப்படிங்கிறத மாற்றி தனக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டத்தை உருவாக்கிக்கிட்டாரு. இவர் அந்த காலத்து சிம்பு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பெண் ரசிகர்கள் இவருக்கு அதிகமாக இருந்தாங்க. அதே நேரத்தில் அவரோட நடிப்பும் குடும்பத்தோட கொண்டாடுற அளவுக்கு இருக்கும். இவர் கலக்கர சந்திர அப்படின்ற படத்தில் கதாநாயகனாக நடித்து அதன் பிறகு வில்லன் கதாபாத்திரம், குணச்சித்திர கதாபாத்திரம் அப்படின்னு பல படங்களில் நடித்து பிரபலமானார். இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கட்டாயம் சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.